சகலகலாவல்லி மாலை. இது குமரகுருபர சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மகானால் எழுதப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்தவர் குமரகுருபர சுவாமிகள். நீண்ட நாள் அவங்க பெற்றோருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து எப்படியாவது தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி இறைவனை குறித்து வேண்டி அழும்போது ஒரு சித்தர் அவங்க வீடு தேடி வந்து, இந்த உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைய நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்துவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சித்தர் வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ண பிறகு இவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து 2 வயது ஆன வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. இன்னும் குழந்தை பேசலேன்னு அவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. மீண்டும் அந்த சித்தர் வந்து 5 வயது ஆன போது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போங்க, அங்கே போனால் அந்த குழந்தை பேசும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ குமரகுருபர சுவாமிகள் 5 வயது ஆக வரைக்கும் காத்துட்ருந்து 5 வயதில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் குழந்தைய போயிட்டு திருச்செந்தூர் போனாங்க. திருச்செந்தூரில் அந்த குழந்தைய போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளே போயிட்டாங்க. திருச்செந்தூரில் கடல் ஆடி எம்பெருமானுடைய அருட்கடல்லையும் ஆடிட்டு அவங்க ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது முருகக்கடவுள் இந்த குழந்தையுடைய நாக்கில் தன்னுடைய வேலால் இந்த சண்முக அட்சரம் அப்படிங்கக்கூடிய எழுத்தை எழுதி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிட்டார். குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரமே பேச ஆரம்பிச்சிருச்சு. கந்தர் கலிவன்பா அப்படிங்கக்கூடிய பாடலை அந்த நேரமே முருகக்கடவுளுடைய அருளால் பாடிச்சு. இன்றைக்கும் கூட கடந்த ஆண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து ஜஸ்டிக்கு 6 நாள் வந்திருந்து ஒரு 30 வயது பையன், ஒரு பையன் அவன் அது வரைக்கும் 30 வயது வரைக்கும் அவன் பேசலை. ஆனால் எல்லோரும் கந்தர் கல்வி அன்பா மேலே உண்டான ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையில் அந்த முருகனுடைய சன்னிதானத்தில் வருஷம் வருஷம் வந்து அவங்க விரதம் இருந்து கந்தர் கல்வி அன்பா படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க பெற்றோரும் அந்த பையனும். கடந்த ஆண்டு திடீர்னு அந்த பையனுக்கு பேச்சு வந்துட்டு, அந்த 30 ஆண்டு, ஐயோ நான் 30 ஆண்டு தவம் இருந்தேனே நான் பேசலையே இன்னும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க வந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தளர்ப்பு வந்து நமக்கு வேற இதில் இல்லாமல் வர்றதில்லை. ஒரு புடவை எடுக்கிறோம், அது சாயங்கலைஞ்சிருச்சு, இந்த கடையில் எடுத்து சாயங்கலைஞ்சிருச்சு, புடவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கமா அடுத்த கடையில் போய் இன்னொரு புடவை எடுக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது இறந்து போச்சு, அதோடு விட்டுருதமா இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம். ஒரு மனைவி செத்து போயிட்டா அதோடு விடுதமா இன்னொருக்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். இறைவன் விஷயத்தில் மட்டும் நமக்கு எப்போது சலிப்பு தான். இறை உணர்வு பெறுறதில், இறை அனுபவத்தை பெறுவதில் நமக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. அதை அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த தளர்வே அறியாத ஒரு நிலையில் நின்று அவங்க அதை அந்த விரதத்தை மேற்கொண்டாங்க. அந்த குழந்தை வந்து கந்தர் கல்விவன் பாடி பேசிருச்சு. அப்புறம் அந்த குழந்தை நீண்ட நாள் அது கல்வி கேள்வி அந்த சித்தர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு புகட்டி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபடி பெற்றோர்கள் அதே புகட்டி வர கொஞ்ச நாள் கழித்த உடனே எனக்கு ஒரு குருநாதருடைய உதவி தேவை, நான் ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போகும்போது இந்த குழந்தைக்கு வந்து அந்த தர்மபுர மாதீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த தர்மபுர மாதீனத்தில் போய் நீ வந்து மாசிலாமணி தேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு குருநாதர், அவங்க கடவுள் வந்து இவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீ இங்கேருந்து தீர்த்த யாத்திரையாக நீ போய்கிட்டே இரு, எந்த இடத்துல போய் உன்னுடைய பாடல்கள் ஒரு இடத்துல தடங்கள் ஏற்படும், அப்படி தடங்கள் ஏற்பட்டால் அந்த சன்னிதானம் தான் உன்னுடைய குரு சன்னிதானம்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வாழ்ந்தபோது வாழ்ந்தவர் திருமலைநாயக்க மன்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர். அவர் இவருடைய புகழையெல்லாம் கேள்விப்பட்டு இவருக்கு இறைவனே வந்து கருணை பண்ணி கந்தர் கல்வி அன்பு எழுதியிருக்கிறான்னு கேள்விப்பட்டு மதுரையில் கூட்டிகிட்டு போய் வேண்டிய உபச்சாரங்கள் பண்ணார். அங்கே மதுரையில் வச்சு மும்மணி மீனாட்சி அம்மை பேரில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நிறைய இவர் பாடல் எழுதியிருக்கிறாரு. மதுரை மும்மணி கோவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இரட்டைமணி மாலை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. மதுரை கலம்பகம்னு அப்படி எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடல் தொகுப்பு அப்படி எழுதியிருக்கிறாரு. அப்போ அங்கேருந்து மீண்டும் அவர் யாத்திரை செய்து போகும்போது இந்த தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகானை தேடி அப்படியே வந்துட்டார். அங்கே போய் இவர் கவிதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவருக்கு பார்த்து எழுதி அப்படியெல்லாம் சொல்கிறதில்லை, இவர் ஊற்றுப்பெருக்குன்னு வருது முருகக்கடவுளுடைய கருணையினால். அப்படி அவர் ஊற்றுப்பெருக்குன்னு வரக்கூடிய கவிதை மாசிலாமணி தேசிகரை பார்த்த உடனே இவருக்கு
கொஞ்சம் தடங்கள் பட்டுச்சு. அப்போ அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் முருகக்கடவுள் அருளால் நான் அப்படி வந்தேன், நீங்கள் தான் என்னுடைய குருன்னு நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், அதனால் எனக்கு வேண்டியது செய்யுங்க அப்படின்னோடனே அங்கே தர்மபுராதீனத்தில் கொஞ்ச நாள் இருந்து அவரை வளர்த்து நீங்கள் காசி வரைக்கும் யாத்திரை போ அப்படின்னு சொல்லிட்டார். இங்கேருந்து இவர் நேராக காசிக்கு யாத்திரை போனார். காசிக்கு யாத்திரை போய் கொஞ்ச நாள் காசியில் இருந்துட்டு இருக்கும்போதே காசியில் ஒரு கேதார்நாத் சுவாமி கோயில், அந்த கேதார்நாதர் கோயில்னு அங்கே வடக்க இமயமலையில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு, அந்த கோயில் வந்து மூழ்கி இருக்கு, அதை போய் நீ திருப்பணி செஞ்சுட்டு வா அப்படின்னு இறைவன் இவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு திருப்பணிக்கான இடமும் பொருளும் வேணும். அப்போ நம்மளை காசியை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லீம் மன்னன் அவர்கிட்ட போய் எனக்கு இந்த இதுக்கு பணம் வேணும், இதுக்கு இடம் வேணும் அப்படின்னு அவர் போய் கேட்குறாரு. அவர் கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது கடவுளே இந்த இடத்த கொடுத்துருக்கலாமே, நீ ஏன் எங்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக பேச, நான் வந்து நீ திருப்பணிக்குன்னு இடம் கேட்டேன், நான் வந்து அதை போய் கேட்டேன், அவங்க சொல்லலை, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உன்னுடைய லாங்குவேஜ் புரியலை, அதனால் இந்த சகலகலாவல்லி மாலையை பாடி எனக்கு இந்துஸ்தானி அதாவது ஹிந்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்ட, சகலகலாவல்லி மாலை பாடுனா இந்தி என்ன, எல்லா மொழியும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இறைவன் அனுக்கிரகம் பண்ண அவருக்கு வடமொழி ஹிந்தி எல்லாம் வருது. இப்போ இன்றைக்கி எல்லாரும் வந்து ஹிந்தி வேண்டாம், ஹிந்தியை திணிக்கிறாங்க, வடமொழியை திணிக்கிறாங்க, நாம் தமிழர் என்னென்னமோ பேசுகிறாங்க. தமிழ் மண்ணில் பிறந்து முருகக்கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த குமரகுருபர சுவாமிகள், அவருக்கு இறைவன் வந்து ஆரியம், ஏற்கனவே அப்பர் சுவாமிகள் அவருக்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டில் பாடுறார், ஆரியமும் தமிழும் கண்டாய் அப்படிங்கிறார். அவர் பாடும்போதே நீ தான் ஆரியமாக இருக்கிற, நீ தான் தமிழாக இருக்கிற அப்படிங்கிறார். தமிழும் தெரியலை, ஆரியமும் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை, இவங்க தேவாரம் திருவாசகமும் தெரியல, தமிழ் தமிழுங்கிறாங்க, தமிழோட பாரம்பரியம் என்னன்னு தெரியலை, எதுக்காக வந்து சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. தமிழ் பாடிய எல்லாரும் தமிழும் ஆரிய தமிழனும் ஆரியனும் கண்டாய்னு பாடுறாங்க. இறைவனை வந்து உனக்கு ரெண்டு கண், ஒரு கண் தமிழ், ஒரு கண் ஆரியம் அப்படிங்கிறாங்க. இவர் அதே கருத்தில் தான் சொல்கிறாரு, இந்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது நீ போ உங்க உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அங்கேருந்து வந்து இந்துஸ்தானியில் அந்த ஹிந்தியில் பேசுகிறாரு அந்த அரசன்கிட்ட. நேற்றைக்கு வரும்போது இருந்த அந்த குழந்தையோட நிலையும் இன்னைக்கு இருந்த அந்த குழந்தையோட நிலையும் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணுமோ தேவையான நிலத்தையும் தேவையான பொருளையும் வாங்கி செல் அப்படின்னு அவர் சொல்ல, கேதார்நாத் கோயிலை புனரமைக்கும் பணியை இவர் வந்து செய்தார். அப்புறம் அங்கேருந்து திரும்ப மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து குருநாதருடைய சன்னிதானத்தில் இருந்தார். குருநாதர் உனக்கு வடநாட்டில் தான் முக்தி பேர் கிடைக்கி, காசியில் போய் மீண்டும் இருனு குமாரசாமி மடம் அப்படிங்கக்கூடிய ஒரு மடத்தை நிறுவி காசிலே இவர் இருக்கிறார். அந்த அங்கேருந்தே அவர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார். திருமலை நாயக்கன் மன்னன் இவர் மேலே அதீதமான அன்பு கொண்டு இவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் பண்ணார். ஆனால் குருநாதர் கட்டளை காசியில் இருக்கணும்னு காசிக்கு போய் இவர் எல்லா விதமான அருள் அனுபவம் அங்கே பெற்று அங்கே இறைவனை அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த அவர் வந்து அந்த ஒரு மன்னன் வந்து இவர்கிட்ட என்னன்னு தெரியாமல் பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது இந்த சகலகலாவல்லி மாலை பாடுறார். இப்போ அறிவில் உணர்வில் நீங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சகலகலாவல்லி மாலை 10 பாடலும் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் பெற்றோர்கள் கட்டாயம் இதை சொல்லித்தரணும், ஸ்கூலில் ஆசிரியர்கள் கட்டாயம் இந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும். 10 பாடல்கள் கொண்டது இது. இதை நீங்கள் தவறாமல் படித்து வந்தீங்கன்னா வாழ்வில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இது அருள் அனுபவமாக உங்களுக்கு இதுக்கு மேலும் செய்யக்கூடியதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகலகலாவல்லி மாலை குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்தது. தனக்கு எல்லாம் தெரியாத மொழிகளை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கும்போது இது சகலகலாவல்லி அதாவது சரஸ்வதி தேவியினுடைய அருளார். கலைக்கு ஞானி கலாவதி கலாவணி கலாவாணி அப்படிங்கக்கூடிய பெயர் பெற்ற அந்த கலாவாணி சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருந்து இதை கற்றுக் கொடுத்தா அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் சகலகலாவல்லி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 64 கலைகளையும் இது தெரிஞ்சால் தன்னால் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு உறுதி பூண்டு சொல்கிறார் அவர். வெண்டாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ
சகமேளும் அழித்தான் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. வெண்டாமரை கண்டி நின் பதந்தாங்க. இவருக்கு வந்து இவர் மனதில் எனக்கு சலனம் வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு இவர் பாடவே இல்லை. என்னுடைய வெள்ளை உள்ளம், நான் என்கிட்ட பொறாமை இல்லை, சூது இல்லை, கபடி இல்லை, வஞ்சனை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என் மனதுக்குள்ளே நீ தைரியமாக வந்து தங்கலாம். வெண்டாமரை கண்டி நின் பதந்தாங்க. என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளாம். நீ வெண்டாமரையெல்லாம் இருப்பேன்னா என் உள்ளமும் வெண்டாமரையாக தான் இருக்குது. இதில் வந்து நீ இருக்கிறதுக்கு உனக்கு தகாதா அவர் கேட்குறாரு. சகமேலும் அழித்து உண்டான் உறங்க. இந்த அழித்தல்னா கொடுத்தல் அப்படிங்கிறது, காத்தல் கடவுள் அப்படின்னு அர்த்தம். சகமேலும் அழித்து உண்டான் உறங்க, இந்த உலகத்தையே காக்கும் கடவுள் அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒழித்தான் பித்தாக, இந்த உலகத்தை அழித்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய சங்கரன் வந்து பித்தனாக, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார பித்தனைய பித்தன் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை உள்வாங்கிக்கிட்டு சொல்கிறார். ஒழித்தான் பித்தாக, உலக சம்ஹாரம் பண்ணக்கூடிய சங்கரன் வந்து பித்தாக இருக்கிறான். உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகல கலாவல்லியே. அப்போ காக்கும் கடவுள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அழிக்கும் கடவுள் வந்து பித்தனாக திரிகிறாரு. படைக்கும் கடவுளுக்கு நீ அவருடைய உள்ளத்தில் நின்று படைப்பு தொழிலின் ரகசியத்தையெல்லாம் நீ உணர்வித்ததினால் அல்லவோ அவர் வந்து படைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஓய்வில் இருக்கிறாங்க, அவர் படைக்கிறாரே, இது உன்னுடைய கருணையினால் தானம்மா நடக்குதுன்னு சகலகலாவல்லியே சொல்கிறார். வெண்டாமரை கன்றி நின் பதந்தாங்க. என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளோ சகமேளும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே.